சூடு நடத்திய விவகாரத்தில் வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க உள்ளனர் தூத்துக்குடியில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மக்கள் பேரணியாக சென்றபோது திடீரென கலவரம் வெடித்ததால் போலீசார் சூடு நடத்தினர் இதில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்திய நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு காரணமாக இருந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு பன்முறை செய்தது இதனை அடுத்து தமிழக அரசு சார்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க திட்டமிட்டனர் இதனால் அப்பகுதியில் எஸ் பி பாலாஜி சரவணன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்